தற்சமயமும் அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது புதுச்சேரிக்கு கிழக்கே இருக்கக்கூடிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில்தான் நிலவிக் கொண்டிருக்கிறது. அதனுடைய ஒரு சுழற்சியின் போதும் மழை மேகங்கள் சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் சிறிய சிறியதாக ஊடுருவி கொண்டிருக்கிறது. ஆகையினால் விட்டுவிட்டு ஆங்காங்கே வலுவான மழை பதிவாகி கொண்டிருப்பதாகவும் நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது. சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் இவைகளெல்லாம் ஒருபுறம் இருக்க அந்த சுழற்சியானது ஒரு திசையிலிருந்து காற்றை தம்மசம் இழுத்து கொண்டிருக்கிறது. ஆகையினால் காஞ்சிபுரம் மாவட்ட பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருப்பதை நம்மால் தெள்ள தெளிவாக அறிந்து கொள்ள இருக்கிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா சென்னை புதுச்சேரி இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த புறவழிச்சாலை பகுதிகளிலும் அதிலையும் குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா மேல்மருவத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருப்பதை நம்மால் தெள்ள தெளிவாக அறிந்து கொள்ள இயல்கிறது. அதே போல் மேல்மருவத்தூர் மரக்கானம் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் மிக பரவலாகவே மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. உப்புவேலூர் சுற்றுவட்டார பகுதியில், ஆவணிப்பூர் சுற்றுவட்டார பகுதிகள், அதே போல் காயப்பாக்கம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மிக பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இவைகள் மட்டுமல்லாது காஞ்சிபுரம் செய்யாறு இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருப்பதையும் நம்மால் தெரிந்து கொள்ள இயல்கிறது. இவை தவிர்த்து மேற்கு உள் மாவட்டங்களிலும் மிக பரவலாகவே மழை மேகங்கள் தற்பொழுது பதிவாக தொடங்கி இருக்கிறது. இந்த குரல் பதிவின் வாயிலாக சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாக இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்களை அடிப்படையாக கொண்டு எந்தெந்த பகுதிகளில் நிகழ் நேரத்தில் அந்த ரேடார் மற்றும் செயற்கைக்கோள் படங்களில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறது என்பது தொடர்பாக சில விஷயங்களையும், அடுத்த சில மணி நேர வானிலை தொடர்பாக சில விஷயங்களையும் தான் நம்ம விவாதிக்க இருக்கிறோம். வாங்க நேரத்தை விரயமாக்காமல் நேரடியாக காணொலிக்குள் போய்விடலாம். இது உங்கள் புதுச்சேரி வெதர்மேன் இமானுவேல் வழங்கும் நிகழ்நேர தகவல்கள் அடங்கிய விரைவான வானிலை அறிக்கை. இது நமது சேனல் தமிழ் வெதர் வ்ளாக். இன்றைக்கு தேதி 18/11/2021, அதாவது நவம்பர் மாதம் 18ஆம் நாள் 2021ஆம் வருடம். இப்பொழுது நேரம் மாலை 5 மணி ஆகிறது. சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்களை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கும்பொழுது நமக்கே தெள்ள தெளிவாக தெரிய வருகிறது அந்த சுழற்சியானது புதுச்சேரிக்கு கிழக்கே இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதிகளில் நிலவிக் கொண்டிருக்கிறது என்பது தொடர்பான விஷயங்கள். நான் இந்த குரல் பதிவுடன் இணைத்திருக்கக்கூடிய அந்த ரேடார் படங்களில் பார்க்கும்பொழுது உங்களுக்கே தெள்ள தெளிவாக தெரிய வந்திருக்கும். அந்த சுழற்சி நிலவிக் கொண்டிருக்கக்கூடிய பகுதியை குறிக்கும் வகையில் நான் ஒரு சிவப்பு நிறத்தில் வட்டமிட்டு காட்டியிருப்பேன். அந்த சிவப்பு நிற வட்டமிட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் அந்த சுழற்சி நிலவிக் கொண்டிருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போது பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு திசையிலிருந்து காற்றை தம்பசம் இழுத்து கொண்டிருக்கிறது. ஆகையினால தான் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய சில இடங்களில், அதே போல் விழுப்புரம் மாவட்டத்தினுடைய சில இடங்களில் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. புதுச்சேரி அருகிலும் தொடர்ச்சியாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு தான் இருக்கிறது. புதுச்சேரி மாவட்ட பகுதிகளிலும் சரி, புதுச்சேரி நகர பகுதிகளில் பிற்பகல் 2:30 வரையில் 141 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது. புதுச்சேரியின் புறநகர் பகுதியான வில்லியனூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் 157 மில்லிமீட்டர் அளவு மழை பிற்பகல் 2:30 வரையில் பதிவாக இருக்கிறது. அதே போல கடலூர் சுற்றுவட்டார பகுதியிலும் 98 மில்லிமீட்டர் அளவு மழையும் பதிவாக இருக்கிறது. அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில், அடுத்து வரக்கூடிய சில நிமிடங்களில் புதுச்சேரியில் எந்த அளவிற்கு மழை பதிவாக இருக்கிறது இதுவரையில் அப்படிங்கிறது தொடர்பாக ஒரு எழுத்துப்பூர்வமான பதிவை நமது ட்விட்டர் பக்கத்தில் நான் உங்க கூட பகிர்ந்துக்கிறேன். அது மட்டுமல்லாது அதனுடைய இணைப்பு முகவர்களையும் நம்ம தமிழ் வெதர் வ்ளாக் யூடியூப் பக்கத்தினுடைய கம்யூனிட்டி பேஜில் நான் வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஏன்னா மழை அளவுகளை பதிவு பண்ணுறதுக்கு ட்விட்டர் ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது. ஸோ அதனால தான் அதை நான் பயன்படுத்திட்டுருக்கேன். ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து பதிவு பண்ணிட்டு போயிடலாம் இல்லையா. நம்ம புதுச்சேரி வெதர்மேன் முகநூல் பக்கத்திலும் இது தொடர்பாக சில விஷயங்களை உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். இப்பொழுது இந்த குரல் பதிவின் வாயிலாக நம்ம நிகழ்நேர தகவல்களை பார்த்து விடலாம். மழை அளவுகள் தொடர்பான விஷயங்களை நம்ம அடுத்த சில மணி நேரங்களுக்கு பிறகு எழுத்துப்பூர்வமான பதிவுகளின் வாயிலாக வாதிக்கலாம். இப்பொழுது சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாக இருக்கக்கூடிய அந்த காரைக்கால் ரேடார் படங்களை நம்ம அடிப்படையாக கொண்டு பார்க்கையில், தருமபுரி மாவட்டம் அரூர் சுற்றுவட்டார பகுதிகளில், அரூர் சேலம் இடைபெற்றக்கூடிய அந்த பகுதிகளிலும் சில இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. சேலம் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதியான சங்ககிரி சுற்றுவட்டார பகுதியில் மற்றும் எடப்பாடி அருகிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. மேட்டூர் சங்ககிரி இடைபெற்றக்கூடிய அந்த சாலையின் அநேக இடங்களாக இருக்கட்டும், அதே போல் ஈரோடு சங்ககிரி இடைபெற்றக்கூடிய அந்த பகுதிகளிலும் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. ஈரோடு மேட்டூர் இடைபெற்றக்கூடிய அந்த சாலையிலும் பல்வேறு இடங்களிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இவை மட்டுமல்லாது ராசிபுரம் சுற்றுவட்டார பகுதியில் மற்றும் வாழப்பாடி ராசிபுரம் இடைபெற்றக்கூடிய அந்த சாலையின் அநேக இடங்களிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. கள்ளக்குறிச்சி அரூர் இடைபெற்றக்கூடிய அந்த பகுதிகளிலும் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. சங்கராபுரம் அருகிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இவை தவிர்த்து கொச்சின் ரேடார் படங்களை நாம் அடிப்படையாக கொண்டு பார்த்தோம். ஆனால் ஈரோடு மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளில் மிக பரவலாகவே மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. கோபிச்செட்டிப்பாளையத்திற்கு வடக்கே இருக்கக்கூடிய அந்த மலைப்பகுதிகளில், அதே போல் சத்தியமங்கலத்திற்கு வடக்கே இருக்கக்கூடிய அந்த மலைப்பகுதிகளிலும் மிக பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. தாளவாடி சுற்றுவட்டார பகுதியில் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்கள், ஈரோடு மாவட்டத்திற்கு வடக்கே இருக்கக்கூடிய பகுதிகள், ஈரோடு மாவட்ட வடக்கு மலைப்பகுதிகள் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிடலாம். ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பரவலாகவே மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா பரமத்தி வேலூர் சுற்றுவட்டார பகுதியில், கரூர் சுற்றுவட்டார பகுதியில், கரூர் நாமக்கல் இடைபெற்றக்கூடிய சாலையின் அநேக இடங்கள், நாமக்கல் ராசிபுரம் இடைபெற்றக்கூடிய சாலையிலும் மிக பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. சேலம் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளான மேட்டூர் ஓமலூர் சுற்றுவட்டார பகுதியில், சங்ககிரி மேட்டூர் இடைபெற்றக்கூடிய பகுதியில், சங்ககிரி ஓமலூர் இடைபெற்றக்கூடிய சாலையிலும் மிக பரவலாகவே மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மேற்கு உள் மாவட்டங்களில் பரவலாக தற்சமயம் மழை மேகங்கள் பதிவாக தொடங்கியிருப்பதை நம்மால் தெள்ள தெளிவாக அறிந்து கொள்ள இயல்கிறது. வலுகுறைந்த மழை மேகங்களாக தான் பெரும்பாலும் இருக்கும். நிறைய இடங்களில் சாரல் தூரம் மற்றும் சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பதிவாகி கொண்டிருக்கலாம். இவைகள் எல்லாம் ஒருபுறம் இருக்க தற்சமயம் கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரையில் கனமழை சில இடங்களில் பதிவாகி கொண்டு தான் இருக்கிறது. அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களிலும் பதிவாக இருக்கிறது. இப்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த
தொடர்ச்சியானது. ஒவ்வொரு முறையும் சுழலும் போதும் சிறு சிறு மழை மேகங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களை கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளில், சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் உள்ளே ஊடுருவி அவ்வப்பொழுது விட்டு விட்டு பார்த்தீங்கன்னாக்கா வலுவான மழைப்பொழிவை ஏற்படுத்த தொடங்கி இருக்கிறது. அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களுக்கும் இதே சுழல்களை தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த சுழற்சியானது மேலும் மேற்கு வடமேற்கு திசையில் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களிலும் நகர்ந்து இன்று நள்ளிரவு அதிகாலை நேரங்களில் அது கேளம்பாக்கத்தை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த கடலோர பகுதிகளில் கரையை கடக்க முற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதாவது சென்னை புதுச்சேரி இடைப்பட்டிருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளில் ஏதேனும் இடங்களில் அது கரையை கடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். அதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கிறது. காற்றின் வேகம் வந்து அதிகரிக்கும். இப்போ சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளிலேயே பார்த்தீங்கன்னாக்கா அதிகபட்சமாக 40 கிலோமீட்டர்கள் வரையில் காற்றின் வேகமானது அதிகரிக்கலாம். அந்த சுழற்சியானது கரையை நெருங்கும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கா கரையை கடக்கும்பொழுது அந்த ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் 50 முதல் 60 கிலோமீட்டர்கள் வேகத்தில் கூட காற்று வந்து வீசலாம். 60 கிலோமீட்டர்கள்ங்கிறது தான் மேக்ஸிமமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து எதிர்பார்க்கிறேன். 60 கிலோமீட்டர்களை தாண்டி காற்று வீசுவதற்கான வாய்ப்புகள் என்பது மிகவும் குறைவு. ஆகையினால காற்றின் வேகம் தொடர்பாக நாம் அச்சப்பட தேவையில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. அதிகபட்சமாக 60 கிலோமீட்டர்கள் வேகத்தில் காற்று வீசுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. பார்க்கலாம் பொறுத்திருந்து அந்த சுழற்சியினுடைய அடுத்தகட்ட நகர்வுகளை. இது தொடர்பாக அடுத்தடுத்து நான் ஷார்ட் வீடியோக்களும் நான் போஸ்ட் பண்ணுறேன் அந்த சுழற்சியினுடைய ஒவ்வொரு நகர்வுகளின் போதும். அது மட்டுமல்லாது அடுத்த சில நிமிடங்களில் நமக்கு மழை அளவுகள் கிடைக்கப்பெற்ற பிறகு மீண்டும் ஒரு ஷார்ட் வீடியோவை நான் வந்து பதிவு பண்ணுறேன். புதுச்சேரி கடலூர் பகுதிகளில் எந்த அளவிற்கு மழை இதுவரையில் மாலை 5:30 வரையில் பதிவாக இருக்கிறது என்பது தொடர்பாக. அவ்வளோதான் தொடர்களை. இந்த குரல் பதிவை பொறுத்தவரையில் இந்த நிகழ்நேர தகவல்கள் அடங்கிய குரல் பதிவு உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாக நம்புகிறேன். உங்களுக்கு இந்த குரல் பதிவு பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுனாக்கா நீங்கள் இந்த குரல் பதிவை லைக் செய்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய தமிழ் வெதர் ப்ளாக் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் நீங்கள் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க. அப்பொழுதுதான் அடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்ய இருக்கும் ஒவ்வொரு புதிய காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உறுதிபட பகிர்ந்து கொள்கிறேன். வானிலை தொடர்பான மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து வணக்கங்கள் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் புதுச்சேரி வேதர்மணி இமானுவேல். நன்றி, வணக்கம். அந்த சுழற்சியினுடைய அடுத்தகட்ட நகர்வுகள் தொடர்பாக நம்ம அடுத்தடுத்து விவாதிக்கலாம். ஷார்ட் வீடியோவில் நான் அப்பப்போ ஒரு குறிப்பிட்ட சில மணி நேர இடைவேளைக்கு ஒரு முறை நான் ஷார்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். இன்று அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்தில் அப்போ தான் நம்ம அந்த சுழற்சியினுடைய நகர்வுகளை தொடர்ச்சியாக கண்காணிக்க இயலும். ஒவ்வொரு முறையுமே நான் வந்து பெரிய பெரிய பதிவுகளை பதிவு பண்ணுறதுக்கு விரும்பல. அவ்வளோதான் தொடர்களை. அடுத்த ஷார்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.